ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். நான் இன்றைக்கு செய்து காட்ட போகிற ரெசிபி யாழ்ப்பாண முறையில் அப்பம் எப்படி செய்யலாம் என்பதை பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள், நான் சிவத்த பச்சரிசி ஊற வைத்து பவுடராக அடித்தெடுத்து வைத்திருக்கிறேன். இந்த கப்பால் 2 கப் அரிசிமா எடுத்து வைத்திருக்கிறேன். அதே கப்பால் 1/2 கப் அரிசி குறுநல் எடுத்து வைத்திருக்கிறேன். இனி வாங்கோ வீடியோவை பார்க்கலாம். நான் அடுப்பில் ஒரு சோஸ் பேன் எடுத்து வைத்து தேவைக்கு ஏற்ப தண்ணீர் எடுத்து வைத்திருக்கிறேன். அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்ளவும். இந்த அப்ப கஞ்சி காய்ச்சுவதற்காக இதை கொதிக்க விடவும். தண்ணீர் கொதித்து விட்டது. இந்த குறுநிலை போட்டு நன்றாக கஞ்சியாக காய்ச்சி எடுத்துக்கொள்ளவும். இப்போ நான் ஒரு பாத்திரம் எடுத்து வைத்திருக்கிறேன். இந்த மாவை மாக்கலவையை குழைப்பதற்காக இதற்கு இந்த எடுத்து வைத்த அரிசி மாவை போட்டுக்கொள்ளவும். உப்பு எடுத்து வைத்திருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்பையும் போட்டுக்கொள்ளவும். இந்த காய்ச்சி வைத்த அப்ப கஞ்சியை கொஞ்சம் ஆற விட்டதுக்கு பின்பு இதனுடன் இதையும் போட்டுக்கொள்கிறேன். அப்ப கஞ்சியை விட்டு நன்றாக மிக்ஸ் பண்ணி கொள்ளவும். எல்லாம் சேர்த்து இதற்கு ஸ்ரீலங்காவில் நாங்கள் அப்பச்சூடாக போடுற நாங்கள். நான் இன்றைக்கு பூடி இல்லை. இதை நான் ஒரு தேவைக்கேற்ப தண்ணீர் விட்டு கரைத்து எடுத்து ஒரு இரவு புளிக்க வைத்து மறுநாள் சுட்டெடுக்கலாம். நான் இப்போ இதுக்கு கொஞ்சம் தண்ணி தேவைக்கேற்ற தண்ணி எடுத்து வைத்திருக்கிறேன். விட்டு கரைத்து எடுத்து புளிக்க வைத்து கொள்ளுவோம். அப்போ கஞ்சி விட்டாலே ஒரு நைட் வச்சால் நல்ல வடிவாக புளித்து வரும். அதனால் நான் அப்போ சூடாக போடவில்லை. உங்களுக்கு விரும்பினால் போட்டுக்கொள்ளலாம். நான் நேற்று ரெடி பண்ணி வைத்த அப்பமா இப்போ அப்பங்கள் சுடுவதற்கு ஏற்ற மாதிரி புளித்து கணக்காக ரெடியாக இருக்கிறது. இன்னொரு டிஷ்ஷில் கடையில் வாங்கிய கோகனட் மில்க் எடுத்து வைத்திருக்கிறேன். அதற்கு நான் தேவைக்கு ஏற்ப சிறிதளவு உப்பும் 2 ஸ்பூன் சுகரும் போட்டு மிக்ஸ் பண்ணி வைத்திருக்கிறேன். இனி அப்பங்களாக சுட்டு எடுத்துக்கொள்ள போகிறேன். சுடும்போது காண்பிக்கிறேன். இப்போ நான் அடுப்பில் அப்பத்தாச்சியை வைத்து அடுப்பை ஆன் பண்ணிக்கொள்கிறேன். தாச்சி நன்றாக கீட்டேறியதும் இந்த எடுத்து வைத்த அப்பமா கலவையை விட்டுக்கொள்கிறேன். விட்டு கொஞ்சம் நனதை சுற்றி விடவும். சுற்றி விட்டதுக்கு பின்பு இந்த எடுத்து வைத்த கோகனட் மில்கின் இப்படி விட்டுக்கொள்ளவும். இதையும் சுற்றி விடவும். நான் இந்த அப்பத்தாச்சின்ற மூடியால் இதை மூடிக்கொள்கிறேன். இப்படி மூடி விடவும். எல்லாம் சுட்டதுக்கு பின்பு காண்பிக்கிறேன். இப்பொழுது பாருங்கள், நான் இந்த அப்பங்கள் எல்லாம் ஒரு பூட்சை வடிவாக சட்டைகள் முருகும் வரை சுட்டெடுத்து வைத்துள்ளேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், அப்பம் பிடிக்காதவ யாருமே இருக்க முடியாது.
இந்த அப்பம் உங்களுக்கு மிகவும் பிடித்திருக்கும் என நினைக்கிறேன். பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுடன் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு சூப்பரான டிஷ்ஷுடன் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம், தேங்க்யூ.